செய்யப்படாத தவறு. வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குறுவை சாகுபடி முடிய உள்ளதால் காப்பீட்டுத் தொகை வழங்க முடியாது என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவிப்பு. சம்பா பயிருக்கான காப்பீட்டுத் தொகை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பேச்சு. நிலக்கரி மாயமான விவகாரத்தில் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை உறுதி என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டம். தவறு செய்தோரை தங்கமணி காக்க முயன்றாரா என்பது ஆய்வு முடிவில் தெரியவரும் என்றும் பேட்டி. மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளராக எம் எம் அப்துல்லா அறிவிப்பு. போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு. மணிப்பூர் மாநில ஆளுநராக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இல.கணேசன் நியமனம். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அரசின் அனுமதியைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமாக பூங்காக்களை திறக்க ஏற்பாடு. நீச்சல் குளங்களில் தண்ணீர் நிரப்பி தயார்படுத்தக்கூடிய பணிகளும் தீவிரம். சென்னையில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி வரும் தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர்கள் கே என் நேரு, சேகர் பாபு. கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு செயல்பட தொடங்கிய பேருந்து நிலையம். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானிலிருந்து 107 இந்தியர்கள் உட்பட 168 பேர் மீட்பு. இந்திய விமானப்படையின் C-17 ரக விமானம் மூலமாக காசியாபாத் அழைத்து வரப்பட்டனர். அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் ஒரே நாளில் 43 சென்டிமீட்டர் மழை. திடீர் வெள்ளத்தில் சிக்கி 8 பேர் உயிரிழப்பு.